ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மோட்டோவேர். ஸோ மோட்டோவேர்ல நமக்கு இன்னைக்கு நியூவா ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த டஃபல் பேக் தான். ஸோ இந்த டஃபல் பேக் வந்து 50 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இது ஒரு டீடைல்ஸ் பேக். இந்த பைக் இது வந்து நம்ம பைக்ல எப்படி மவுண்ட் பண்ணலாம், எந்தெந்த பைக் சூட்டபிள் ஆகும், இது சோலோ ரைடரா பில்லியன் ரைடர் கூட யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து நம்ம வந்து லீன் பண்ணிக்கலாம். ரைடர் லீன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் கேரி பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பில் வருது. நார்மல் லக்கேஜ் பேக். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து கைக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ், இது நம்ம தனித்தனியாக எப்படி பிடிச்சி தூக்க தேவையில்லை, ஜஸ்ட் இது கனெக்டர் வந்துடுது. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம், வெல்க்ரோ லாக் பண்ணிட்டு ஈஸியாக கேரி பண்ணலாம். இல்லை சைட் பேக் மாதிரி போடணும்னா சைட் பேக்கும் ரோப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சைட் பேக் மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை பேக் பேக் மாதிரி போடணும் ப்ரோ, நான் ட்ரக்கிங் அப்போ இப்படிலாம் கையில் தூக்கி போகிறக்கு எனக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எஸ் நம்ம பேக் பேக் மாதிரியும் போட்டுக்கலாம். ஈஸியாக அப்படி எடுத்து இந்த மாதிரி பேக் பேக் மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டி யூட்டிலிட்டிக்காக இந்த ஒரு டஃபல் பேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது நம்ம பைக்கில் இப்படி மவுண்ட் ஆகிருக்கும் போது பேக் சைட் நாலு ரிஃப்ளெக்டர் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ விசிபிலிட்டிக்காக ஒரு லாங் ரைடு போகும்போது பேக்கில் வந்து விசிபிலிட்டி ரொம்பவே முக்கியம். அண்ட் தென் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடுமே விசிபிலிட்டிக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட் பவுச் வந்துடும். உங்களுக்கு ரெண்டு சைட் பவுச் இல்லாமல் அந்த ரிஃப்ளெக்டர் கீழே உங்களுக்கு ஒரு ஜிப் இருக்குது ப்ளஸ் அடிஷ்னல் பவுச். ஸோ ரெண்டு சைட்லேயுமே நாலு உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் மெயின் கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளிப்பு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட ஒரு எண்டிங்கில் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்னல் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம். இன்டர்னல் கம்பார்ட்மெண்ட் போகிற முன்னாடி டாப்பில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுமா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த பேக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு இந்த ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக் உள்ளே உங்களுக்கு டிஃபால்ட்டாக எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர் கொடுத்துருவோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்டர்னல் ரெயின் லைனர் ப்ரொவிஷன் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் சொல்லலை. ஸோ பேக் ஃபுல்லாகவே ஒரு இன்டர்னல் ரெயின் லைனர் தான் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்கோம். பேக்கில் அதே மாதிரி இங்கேயும் டாப்பில் ப்ரொவிஷன்ஸ் வந்துடும், நெட்டட் ஃபேப்ரிக் ப்ரொவிஷன்ஸு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் லைனிங்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பேக் ஃபுல்லாகவே இன்டர்னல் வாட்டர் ப்ரூஃப் லைனிங்கில் கொடுத்துருக்கோம். அண்ட் ஜிப் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எங்களுக்கு மெயினாக வர எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரோ உங்களுக்கு இந்த கலர் வேரியன்ட் மட்டும் க்ரீனுக்கு பதிலாக ரெட்டு ஒயிட்டு வேணும்னு கேட்குறாங்க. இந்த க்ரீன் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா ஹை விசிபிலிட்டிக்காக. இப்போ நம்ம ஒரு ஹைவேல போய்கிட்டு இருக்கோம்னா விசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும் உங்களுக்கு நைட் ரைட்லாம் போகும்போது. ஸோ இது வந்து விசிபிலிட்டி டிஃபால்ட்டாக ஹை பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கிளிப் எதுக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடிஷ்னல் லக்கேஜஸ் வச்சுருக்கீங்களா, அடிஷ்னல் லக்கேஜ் வெஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கிளிப்பை லாக் பண்ணிடலாம். இதுக்குன்ட்டு நம்ம வந்து தனியாக ஒரு பஜ்ஜி கார்டு அது வாங்கணும் இது பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்டே வச்சு உங்களுக்கு ஒரு டெமோ காம்பிடிங் தான் இப்படி வைக்கிறது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து எப்படி லாக் பண்ணணும். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு லாக்கிங் சிஸ்டம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரோப் இருக்கா, இந்த ரோப்பை வந்து நீங்கள் பைக்கில் இந்த ஃபுட் பேக் இருக்குல்ல, இந்த ஃபுட் பேக்கில் நீட்டாக உள்ளே விட்டுட்டு ஃபுல் லாக் பண்ணிடலாம். நீட்டாக உள்ளே விட்டு ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா லாக் ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுட் பேக்கில் லாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு, பேக் சைடு இந்த ரோப்பை இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடு விட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃபுல்லாக லாக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த பேக் வந்து அடிஷ்னல் பஞ்சி ரோப் எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு. பைக்குக்கு செட் ஆகுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் பைக் நேம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பிங் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பேக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3900 மட்டும்தான் உங்களுக்கு. வாரண்ட்டி பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. மோட்டோவேர்ல டிஃபால்ட்டாக ஒரு 6 மந்த்ஸ் ஸ்டிச்சிங் வாரண்ட்டி வந்து போஸ்ட் 6 மந்த்ஸ் ஸ்டிச்சிங்கில் எந்த பிரச்சனை நீங்கள் டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஜெயா ஃப்ரம்.